வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி விகாரி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்றுமில்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கீழ்நோக்கு நாள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசிரிஷம் சூரிய கிரகணம் பற்றி சில குறிப்புகள் செய்ய வேண்டிய நட்சத்திரம் பரிகாரங்கள் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று காலை எட்டு மணி முதல் பதினொன்று பத்தொம்பது மணி வரை சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு பின் சூரியனை தரிசிக்கலாம் காலை ஏழு முப்பது மணிக்கு முன்பே சாப்பிட வேண்டும் மற்றவர்கள் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பின் உண்ண வேண்டும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அஸ்வினி மகம் மூலம் கேட்டை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் சூரிய திசை சூரிய புத்தி உள்ளவர்கள் கிரகணம் முடிந்த பின் கடலிலேயோ அல்லது வீட்டிலேயே கல் உப்பு சேர்த்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் அனைத்து மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்களும் கட்டாயம் மாலையில் கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டு வருவது சிறப்பு அதாவது சூரிய கிரகணமானது அமாவாசை நாளில் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கூட்டில் இருக்கும்போது ஏற்படுகிறது அதாவது சூரியன் சந்திரன் இரண்டிலிருந்தும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேதுவை மறைப்பதையே கிரகணம் என்று கூறுகிறது ராகு மறைக்கும்போது போது என்றும் கேது மறைக்கும்போது போது என்றும் சாஸ்திரங்கள் சொல்கிறது கிரகண தோஷம் கடுப்பலன்களையே கொடுக்கும் என்று சொல்வார்கள் சூரிய கிரகண தோஷம் அதிக விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கிரகண நாளில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது என்று கிரகண சாஸ்திரம் சொல்கிறது கிரகணத்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கிரகணத்தால் நமக்கு பதிப்புகள் ஏதுவும் ஏற்படாமல் இருக்க சாஸ்திரங்கள் தற்காலிகமான சில குறிப்புகளை கொடுக்கிறது அதன்படி புண்ணிய நதிகளில் ஸ்தானம் செய்து பகவானை வணங்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடலாம் வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் கிரகணம் முடியும் வரை ஜபங்கள் பாராயணங்கள் செய்யாமல் பிறகு செய்வது நல்லது கிரகணத்தின் போது ஏற்படும் கதிர்வீச்சின் பாதிப்புகளிலிருந்து விடுபட நாம் அணிந்த உடைகளை நீரில் நனைத்து துவைத்து பின்பு வீட்டை சுத்தப்படுத்திய பிறகு தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை சூரிய கிர பகவானை நேரடியாக காணக்கூடாது சமையல் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது நீர் அருந்த கூடாது நகம் கிள்ளக்கூடாது இப்படி போன்ற பல விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள் இதன்படி நாம் இதை இவைகளை பின்பற்றி சுபிட்சத்துடன் வாழ்வோமாக மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் பணியில் உள்ளவர்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் மற்றவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் அடர் ஊதா அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி பிரச்சனைகள் தீரும் கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இன்று அறுபத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மன அமைதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் எந்த விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் சொந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனைத்து விஷயங்களும் சாதகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை அமைதி தேவை ரோஹிணி பொறுமையுடன் செயல்படவும் மிருக சிருஷம் நிதானம் தேவை மொத்தத்தில் ரிஷப்ராசி நேயர்களுக்கு இன்று ஐம்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புதபகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோயாத் மிதுன ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதயம் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் மிருகசிரிஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் புனர்பூசம் சிந்தனைகள் மேலோங்கும் மொத்தத்தில் மிதனராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடைபெறுவதற்கு மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் தேவைப்படும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும் பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்கு விஷயங்களில் சதகமான நிலை அமைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்களையும் கையாளுவீர்கள் எடுக்கும் காரியங்களில் சில மாற்றங்கள் கூட நடைபெறப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் புனர் வெற்றிகள் கிடைக்கும் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் புதுவித அனுபவங்கள் ஏற்படும் மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே உள்ளத்தில் இருக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குழந்தைகளின் மூலம் சந்தோஷங்கள் ஏற்படும் சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் எடுக்கும் காரியங்களின் மூலம் வருமானமும் அதிகமாகும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சிகளும் மேன்மைகளும் ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் மதிப்பு மரியாதை ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் பூரம் வருமானம் அதிகமாகும் உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எழுபத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புத பிரஜோயா ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் வியாபாரம் தொடர்பான புதுவித அனுபவங்களையும் கையாளுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிரிகளை வெல்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான நிலை அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவீறும் ஹஸ்தம் நெருக்கம் கூடும் சித்திரை முன்னேற்றமான நாள் மொத்தத்தில் கண்ணீராசி நேயர்களுக்கு என்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னோ பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வயதானவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நிறைவேறி சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் மேம்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் நட்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் முன்னேற்றங்களும் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் ஹனுஷம் நல்ல செய்திகள் கிடைக்கும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் மொத்தத்தில் விரச்சிகராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நல்ல காரியங்கள் தொடர்பான விஷயங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டயன் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் வருமானம் அதிகமாகும் பூராடம் சந்தோஷமான நாள் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் மொத்தத்தில் தனுசராசி நேயிர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் காயத்ரி ஓம் தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தகப்பனாரின் சொந்தங்களின் மூலம் பொருள் வரவுகளும் லாபங்களும் ஏற்படும் தெய்வ நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் சந்தோஷங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ப்ரமோஷன் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆறு அஞ்சு நேரம் உத்ராடம் பொருள் வரவுகள் அதிகமாகும் திருவோணம் பிரச்சினைகள் தீரும் அவ்விட்டம் நிம்மதி கிடைக்கும் மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இன்று எண்பத்தைந்து சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை கடன் சுமை குறைய பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவதன் மூலம் வெற்றிகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் லாபகரமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று எண்பது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் சில தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் லாபம் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் மூலம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கப் மேல் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் பூரட்டாதி பிரச்சினைகள் தீரும் உத்திரட்டாதி மதிப்பு மரியாதை கூடும் ரேவதி முன்னேற்றமான நாள் மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு இன்று எழுபது சதவிகிதம் சாதகமான அமைப்பாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.